வணக்கம் மீடியா உன் தமிழ் வெப் நியூஸ் வாசிப்பவர் லலிதா ரவி முதல்வரின் நகைச்சுவை உணர்வுக்கு கனிமொழி எம்பி பாராட்டு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள சோழபுரம் எத்திலப்பர் நாயக்கர்பட்டி மேல ஈரான் டி சண்முகபுரம் ஆகிய கிராமங்களில் திமுக சார்பில் கிராம சபை கூட்டங்கள் நடைபெற்றது இதில் திமுக மகளிரணி மாநில செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான கனிமொழி எம்பி கலந்து கொண்டு மக்களிடம் குறைகள் மற்றும் கோரிக்கைகளை கேட்டறிந்தார் அப்போது பொதுமக்கள் சாலை வசதி குடிநீர் வசதி போக்குவரத்து வசதிகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லை என்று குற்றம் சாட்டினர் பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்த பிறகு கனிமொழி எம்பி பேசுகையில் நான்காயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் விளம்பர செலவு செய்து தனது பெயரை முன்னிலைப்படுத்தியவர் பிரதமர் மோடி என்றும் இரவோடு இரவாக பண மதிப்பிழப்பு செய்தவர் மோடி என்றும் வீட்டில் இருந்த பணத்தினை வெற்று காகிதமாக மாற்றியது இந்த மத்திய அரசு மத்திய அரசுக்கு தலையாட்டி பொம்மையாக இருக்கிறது தமிழக அரசு என்றார் மேலும் பிரதமர் மோடி தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை நாடு தமிழகமும் தவறான கைகளில் உள்ளது அவர்களிடமிருந்து காப்பாற்ற வேண்டும் என்றார் பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய கனிமொழி எம்பி சென்னையில் நடைபெற்று வரும் உலக முதலீட்டாளர் மாநாட்டில் இந்தியாவில் தொழில் முதலீட்டில் சிறந்த மாநிலமாக விளங்குவதாக முதல்வர் பேசியுள்ளது குறித்து கேட்டதற்கு முதல்வருக்கு இந்த அளவிற்கு நகைச்சுவை உணர்வு இருக்கும் என்பதை தான் எதிர்பார்க்கவில்லை என்றும் அவருடைய நகைச்சுவை உணர்வுக்கு தனது பாராட்டுகள் என்றும் தெரிவித்தார் மேலும் கடந்த ஆண்டு நடைபெற்ற உலக முதலீட்டாளர் மாநாடு மூலம் எவ்வளவு முதலீடுகள் தமிழகத்திற்கு வந்துள்ளது என்பதை முதலில் சொல்ல சொல்லுங்கள் என்றார் டி சண்முகபுரத்தில் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்டத்தில் ஊழல் நடைபெறுவதாக அங்கிருந்தவர்கள் கூறியபோது சிலர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் கூட்டத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது மீடியா தமிழ் வெப் செய்திகளுக்காக கோவில்பட்டி செய்தியாளர் சிவராமலிங்கம் முதல்வருக்கு இந்த அளவுக்கு நகைச்சுவை உணர்வு இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல அவருடைய நகைச்சுவை உணர்வுக்கு என்னுடைய பாராட்டுகள் போன தடவை இதே மாதிரி ஒரு மாநாடு நான் அதிலிருந்து எத்தனை முதலீடுகள் தமிழ்நாட்டுல வந்திருக்குங்கிறத முதல்ல சொல்ல சொல்லுங்க